வஞ்சகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்கோலை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே, திருட்டுறையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே, விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே, கச்சதீவை தாரை வாத்தவரே, காவேரி நதி அடமானம் வைத்தவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைத்த கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, இணைவி இருக்க மனைவி இருக்க இணைவியை இணைத்து கொண்டவரே, சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்து கொண்டவரே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, மஞ்சள் துண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டினவரே, ஆள தெரியாதவரின் தந்தையே, போல்டாயில் போயின் தாத்தாவே, போதும் போதும், நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள், உங்கள் மகன் ஸ்டாலின் பேச்சிலேயே திமுகவை கெடுத்து ஓய்வெடுப்பார். தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் இதுவே. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? யார்கிட்ட வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் பார்த்து தாங்குறாங்க பாருங்க உடன்பிறப்புகள். அவங்கள சொல்லணும், திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ் ஆயிருக்கு, எதுல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணுங்க. உறுப்பினர் சேர்க்கை ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, நீட் ரத்து ஃபெயிலு, பேனாசில ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, ஃபெயிலு 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 ஃபெயிலு. இப்படி 100 விஷயத்துக்கு 150 விஷயத்துல ஃபெயில் ஆகிற ஒரு ஆள தெரியாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். இவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு விஷயத்துல. யார் பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் கண்டுக்காம, வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியா ஒரு பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுல மட்டும்தான் இவங்க பாஸ் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளும் மட்டுமே தந்த கருணாநிதிக்கெல்லாம் இப்ப பாராட்டு விழா நடத்துறாங்க சென்னையில. கலைஞர் நூரா, நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு இடத்துக்கு கூட்டம் வர வைக்கணும்னு நினைச்சா சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம்? மக்கள் அது கலைஞர் நூறு இல்ல, கலைஞர் போறேன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி. இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தை கண்டுபிடிச்சது கருணாநிதி. அன்னைக்கு திமுக காரன் கைத்தட்டினான். இன்னைக்கு ஓட்டுக்காக இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க, அதுக்கும் திமுக காரன் கைத்தட்டுற. காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக. கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சப்போ திமுக காரன் கைத்தட்டினா. இன்னைக்கு இந்த விளையாட்டு பையன் வந்து நான் நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னா திமுக காரன் கைத்தட்டுறான். காமெடி மாநாட்டுல, கவர்ச்சி மாநாட்டுல திமுக காரங்க சொல்லிக்கிறாங்க, நாங்க 10 லட்சம் பேருக்கு சோர் போட்டோன்னு. சொல்லிக்க வேண்டியது தானே? 5000 கிலோ மட்டனு, 50000 கிலோ சிக்கனு, அது 10,000 லட்சக்கணக்கில் முட்டையாவிச்சு சிக்கனை வறுத்து நாங்கள் உடன்பிறப்புகளுக்கு சோர் போட்டோன்னு பேசிக்கிறாங்க. அந்த உடன்பிறப்புகள் மட்டன் மட்டமாக இருக்கு, சிக்கனுக்கு சீக்கு பிடிச்சிருச்சுன்னு தீக்கு போட்டு போயிட்டாங்க. அதை பற்றி நான் பேச வரல. எனக்கு ஒரு டவுட்டு, எவ்வளோ பணம், ஆள், அம்பு, சேனை எல்லாம் இருக்கிறவங்க தானே நீங்கள்? அப்போ மிக கனமழையால் அவஸ்தப்பட்ட மக்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு பயங்கரமா கஷ்டப்பட்ட மக்களுக்கு தெருக்கு 10 பேருக்கு கூட நீங்க சோர் போடலையே. ஏன் போடல? பணம் இல்லையா, இல்ல மனம் இல்லையா? கருணாநிதி குடும்பத்துக்கே கொடுக்கற குணம் இல்லைன்னு வச்சுக்கங்க, அது வேற.
மக்களுக்கு தலைவன் சொல்லிக்கிட்டு மக்களாட்சி பண்றோம்னு நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிறீங்கல்ல, அப்போ அந்த அப்பாவி மக்களுக்கு பசிக்குதுன்னு தவிக்கிற மக்களுக்கு 10 பேருக்கு சோர் போட வக்கில்லாத துப்பில்லாத அரசாங்கம் வாய்ஸ் விடல் பேச்சு எதுக்காக பேசணும்? இதுல திமுக பத்தி நீங்கெல்லாம் யோசிக்கணும், யோசிச்சு பாருங்க. திமுக எனக்காவது மக்களை பத்தி கவலைப்பட்டிருக்கா? அவங்களுக்கு எப்பவுமே கஜானா மேலதான் கவலை. இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு கல்லா கட்டி இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் நிற்கும், இது மட்டும்தான் ஸ்டாலின் யோசிப்பார். அதை தாண்டி ஒன்னும் யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் நடத்துறது ஒரு உண்மையான அரசாங்கத்தை இல்ல, ஒரு பொம்மையான அரசாங்கத்தை. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய பிரச்சனை, சேகர் பாபு வந்து பேட்டி தரார். ராமர் கோவில் திறக்கிறனைக்கு பெரிய பிரச்சனை, சேகர் பாபு வந்து பேட்டி தரார். சென்னை கார்பரேஷன்ல பிரச்சனை, சேகர் பாபு வந்து பேட்டி தரார். வெள்ள நிவாரணம் எல்லாருக்கும் வரல, ஒரே பிரச்சனை, சேகர் பாபு வந்து பேட்டி தரார். எங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இப்ப தமிழ்நாட்டில் முதல்வர் யாரு, ஸ்டாலினா இல்ல சேகர் பாபுவா? எல்லா துறைக்கும் ஒருத்தர் வந்து பதில் சொல்றாருன்னா அவர் முதல்வரா தானே இருக்க முடியும்? இங்க சேகர் பாபு தான் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றாரு. நம்ம அம்மா ஆட்சியில, அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த துறையில என்ன பிரச்சனைனாலும் எங்க அம்மா சுடுக்கு போட்டு பேசுவாங்க. எங்க அண்ணன் எடப்பாடியார் பேப்பரை தூக்கி போட்டு காமிச்சு பேசுவாரு. அது உண்மையான ஆட்சி, அது மம்மி ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது டம்மி ஆட்சி. இவங்கெல்லாம் யார்கிட்ட வந்து மாட்டிருக்காங்க? நாங்கெல்லாம் பேசியே கிழிக்க மாட்டோமா? அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க, எங்களை ஏமாத்த முடியுமா? இந்த திமுக மாநாட்டில் உதயநிதி வேற இஷ்டத்துக்கு பேசியிருக்கார். அவர் சப்ஜெக்டுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. நானும் நினைச்சேன், பொதுவாக மாநாடுன்னு ஒன்று நடத்தினா மக்களுக்காக, மக்கள் பிரயோஜனங்களுக்காக தீர்மானம் கொண்டு வருவாங்க. திமுகக்காரங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் விளங்கலை. நான் என் நண்பர் ஒருத்தரை கேட்டேன், என்னதான் தீர்மானம் இது, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டேன். அவர் எனக்கு சொன்னார், எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது, நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அவர் எனக்கு சொன்னது, தீர்மானம் ஒன்று, மகன் அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் ரெண்டு, அப்பா மகனுக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் மூணு, பேரன் தாத்தாக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் நாலு, அப்பா தாத்தாக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் அஞ்சு, தங்கை அண்ணாக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் ஆறு, அண்ணா தங்கைக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் ஏழு, அண்ணன் மகன் அத்தைக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் எட்டு, அத்தை அண்ணன் மகனுக்கு வாழ்த்து சொல்லுவது. தீர்மானம் எத்தனாவதுன்னு எனக்கு நம்பர் மறந்துடுச்சு. தாய் மாமன் மகன் மாமாவுக்கு வாழ்த்து சொல்லுவது. அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் இருக்கு, மாமாவுக்கு தாய் மாமன் மகன் வாழ்த்து சொல்லுவது. அதுக்கப்புறம் மாமன் மகன் தாய் மாமன் மகனுக்கு வாழ்த்து சொல்லுவது, தாய் மாமன் மகன் மாமன் மகனுக்கு வாழ்த்து சொல்லுவது. எனக்கு போதுங்க, இதுக்கு மேல எனக்கு வேணாம், எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்ட. இப்படி அவங்களுக்குள்ள அவங்களே அவங்க குடும்பத்துக்குள்ள பாராட்டி வாழ்த்து சொல்லி நடத்தின மாநாடுதான் இந்த சேலத்துல நடத்தின இளைஞரணி மாநாடு. இதுல ஊபிஸ்க்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தா ஒரு பிரியாணி பொட்டலமும் ஒரு கவர்ச்சி டான்ஸும். அதை விட திமுக உடன்பிறப்புகளுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த ஆள தெரியாத திமுக கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு மாநாட்டு நடத்தினாங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நடத்தினாங்க. எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஆனா வந்த அத்தனை பணக்காரங்களை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர். என்ன ஒரு வித்தியாசம், அங்க வந்தவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சவங்க. இங்க ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் பணத்தை சுரண்டியே சம்பாதிச்சவங்க. அந்த மாநாட்டிலையும் ஹைலைட்டா இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான்,
ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு, அதுதான் அந்த மாநாட்டில் ஹைலைட்டு. அதுவும் இந்த வாலிப கலைஞர், விளையாட்டு பிள்ளை, மூன்றாம் கலைஞர் உதயநிதி ஏற்பாடு தான். அவரை பால்டாயில் பாய்க்கு வந்த பட்டப்பேரெல்லாம் பாருங்களேன், அவரோட அறிவு அவ்வளோதான். உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொன்னால் யாரை கூட்டிட்டு வரணும், அவங்க அம்பானியை கூட்டிட்டு வந்திருக்கணும், ஆனால் இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். அந்த கவர்ச்சி மாநாட்டிலையும் ஸ்டாலின் பேசினார், திமுக ஆட்சி ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசினார். மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி, இதுவா மாசாட்சி? போட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலு, அமைச்சர் எல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு, இதுவா மாசாட்சி? திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ் ஆயிருக்கு, எதுல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணுங்க. உறுப்பினர் சேர்க்கை ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, நீட் ரத்து ஃபெயிலு, பேனாசில ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, ஃபெயிலு 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 ஃபெயிலு. இப்படி 100 விஷயத்துக்கு 150 விஷயத்துல ஃபெயில் ஆகிற ஒரு ஆள தெரியாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். இவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு விஷயத்துல. யார் பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் கண்டுக்காம, வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியா ஒரு பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுல மட்டும்தான் இவங்க பாஸ் ஆயிருக்காங்க. இப்பெல்லாம் ஸ்டாலின் எங்க போனாலும் கைய கட்டிக்கிட்டு, இந்த பிக் பாஸ் ஆங்கர் கமல்ஹாசன் மாதிரி கட்டியா கைய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறார். நான் கூட என்னடா இது, ஏதோ புது ஸ்டைல் போலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவருக்கே தெரியாம கை ஆடிக்கிட்டே வந்து மைக்கை தட்டி விட்டுடுதுன்னு. என்னடா ஒருத்தர் உடல்நிலை பத்தி இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டு பேச முடியாம இருக்கும் போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக காரங்க. எங்க அம்மா புரட்சி தலைவி முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக காரங்க. இப்போ எங்க முறை? என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். மரியாதை என்னன்னு தெரியாத திமுக காரனுக்கு என்னைக்குமே மரியாதை கிடையாது. இவங்க மக்களாட்சியா நடத்துறாங்க, விளம்பர ஆட்சி நடத்துறாங்க, வாரிசாட்சி நடத்துறாங்க, விளையாட்டு பிள்ளைய விளையாட்டு அமைச்சராக்கிருக்காங்க. நாளைக்கு நம்ம தலையெழுத்து, நாளைக்கு அவரை துணை முதலமைச்சராக்க போறாங்களா? உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வரா இருப்பார். வழங்கிடும் தமிழகம். எனக்கு இந்த ஸ்டாலின் விஷயத்துல ஒண்ணு புரியலங்க. எனக்கு ஒண்ணு புரியல ஸ்டாலின் விஷயத்துல. ஸ்டாலின் தானே சொன்னாரு செந்தில் பாலாஜி திருடன், திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம், ஜெயில போட்டுடுவோம், புள்ளல்ல போட்டுடுவோம். ஸ்டாலின் தானே சொன்னாரு. உண்மையில ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிய ஒரு 100% நிறைவேற்றிருக்காருன்னா அது அந்த ஒரு வாக்குறுதி மட்டும்தான். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனா லபோதி போன கத்துறாங்க, சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விடுறாங்க, பதறாங்க. இன்னைக்கும் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருக்காங்க. அதே அவரோட கட்சியில மூத்த தலைவரா இருந்த பொன்முடி கேஸ்ல தீர்ப்பே வந்துடுச்சு. இப்ப ஸ்டாலின் சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் உள்ள சைலண்டா அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டு கம்முன்னு உட்காந்து இருக்காரு. ஒருவேளை கலெக்ஷன் அதிகமா கொடுத்தாதான் சவுண்ட் அதிகமா வருமோ,
எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பயந்து இருப்பாருங்க, நடுங்கி இருப்பாரு. ஒரு வாட்டி சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காத வீடியோ விட்டதுக்கு 5 அமைச்சர் வீட்டுல ரெய்டு, ஒருத்தர் ஜெயிலு. இதுக்கு மேல வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காமிச்சாரு. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடிக்கு, மோடி சென்னைக்கு வரும்போது ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா நின்னு கும்பிடுறாரு. இதுல ஹைலைட் மோடி ஏர்போர்ட்ல சந்திக்கும் போது ஸ்டாலின் வெள்ளை கொடை பிடிச்சுக்கிட்டு நின்னாரு. அது பார்த்த உடனே எனக்கு 23 புலிகேசி படம் காமெடி தான் ஞாபகம் வந்தது. அதுல எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது சமாதானம் பேசுறதுக்காக வடிவேலு வெள்ளக்கோடி ஆட்டிக்கிட்டே வெளியில வருவார். அதே மாதிரிதான் இருந்தது. இதெல்லாம் கற்பனை இல்லை, இதெல்லாம் நியூஸ்ல வந்தது. நீங்க எல்லாம் இன்னைக்கும் யூடியூப்ல தேடினீங்கன்னா வீடியோ இருக்கும், போய் பாருங்க. வெள்ளக்கோடி காமிச்சா அசிங்கம், அதனால வெள்ளக்கோடை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நீங்க எல்லாம் எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை பார்த்துருக்கீங்களா? நீங்க கடைக்கு போய் கேளுங்க, கருப்பு கலர்ல கொடை தருவாங்க. ஏதாவது ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா சிவப்பு கலர், மஞ்சள் கலர், நீல கலர்ல கொடை கிடைக்கும். வெள்ளை கொடை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. பிளான் பண்ணி அழகா அடிமை ஆயிட்டாங்க. சரண்டர் ஆகுறவங்க எல்லாம் சர்வாதிகாரின்னு வாய்ஸ் அவடால் பேச்சு பேசினா நான் என்னன்னு சொல்றது. ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல வளர்ந்த கட்சி தான் திமுக. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க ஸ்டாலின்? ஸ்டாலின் சமீபத்தில் டெல்லி போயிருந்தாரு. அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. அவர் சைலண்டா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தாரு. நான் நினைச்சேன், என்னடா என்ன ஆச்சு, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்ல மறந்து போச்சான்னு நினைச்சேன். அப்புறம்தான் யோசிச்சேன், ஒருவேளை ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கிறது ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்காது, அதனால சைலண்டா உட்கார்ந்துருக்கு. இவங்கெல்லாம் முதல்வர். எங்க அம்மா முதலமைச்சர்கள் மாநாட்டுல தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேச விடல, கேள்வி கேட்க விடலன்னு மாநாட்டுல இருந்து எழுந்து வந்தாங்க. அவங்க உண்மையான தலைவர். யார் வந்தாலும் பல்ல காமிச்சுக்கிட்டு குனிஞ்சு கும்பிடு போட்டு தர்மம் பண்ணுங்க சாமி, எப்ப பார்த்தாலும் நிதி பிச்சை கேட்கறவங்க எல்லாம் புர்டா தலைவர். நீங்களே பாருங்க, மோடி எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு நீட் ரத்து பண்ணுங்க, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க, காவிரி நதி தண்ணீர் கொடுங்கன்னு கேட்க மாட்டாரு ஸ்டாலின். சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்ற மாதிரிய நிதி கொடு, பணம் கொடு, காசு கொடுன்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பார். அதிமுகவோட 10 ஆட்சி காலம் 2021 முடியும் போது தமிழ்நாட்டுக்கு கடன் 3 லட்சம் கோடி, வெறும் 3 லட்சம் கோடி. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம வாங்கின கடன் வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்ம சும்மா வாங்கல, அதிமுக ஆட்சி காலத்துல தானே புயல் வந்தது, 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, வரலாறு காணாத மழை வந்தது, வார்தா புயல் வந்தது, சென்னையில 1 லட்சம் மரம் ஒரே நாள் சாஞ்சிடுச்சு, கஜா புயலன் வந்தது, டெல்டா மாவட்டங்கள் மொத்தத்தையும் தொடச்சு விட்டு போயிடுச்சு, கன்னியாகுமரியில ஒகி புயல் வந்தது, கடுமையான வறட்சி வந்தது, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போச்சு, கொடிய கொரோனாவே வந்தது. ஆனா யோசிச்சு பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அது இயற்கை ரூபத்துல வருதா இல்ல கொரோனா ரூபத்துல வருதோ, உங்களுக்கு வர்ற எந்த திட்டங்களையாவது நம்ம அம்மாவோட ஆட்சி நிறுத்திருக்கா? மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு மக்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டவங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனா இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சிக்கு வந்தும் இன்னும் முழுசா 3 வருஷம் கூட ஆகல,
இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு, உசந்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனோட தலையிலையும் 2 லட்சம் கடன் இருக்கு. இது யாரால? ஆள தெரியாத திமுகவால. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? புதிய திட்டங்கள் வந்திருக்கா? விலைவாசி குறைஞ்சிருக்கா? பதிலுக்கு பாலே 1 லிட்டருக்கு 6 ரூபாய் ஏத்திருக்காங்க. இபி பில்லுல கரண்ட் யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏத்திருக்காங்க. அந்த இபி விஷயத்துல இன்னொரு ஏமாத்து வேலை செய்யறாங்க திமுக. நீங்கெல்லாம் கவனிக்கணும். பொதுவா நம்ம வீட்டில் மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு, நோட் பண்றதுக்கு 10ஆம் தேதி வருவாங்க, ரீடிங் எடுப்பாங்க, குறிப்பா வச்சுக்காங்க. ஆனா 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து ரீடிங் எடுக்கிறது இல்ல. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், 500 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். 500 யூனிட் தாண்டி அது 501 யூனிட்டா மாறினா கூட அதிக ரேட்டு நம்ம மொத்த யூனிட்டுக்கும் கட்டணும், அது வேற ரேட்டு வரும். இவங்க 10ஆம் தேதின்னு சொன்னா 10ஆம் தேதி ரீடிங் எடுக்காம போறதுனால அவங்க வசதிக்கு 12ஆம் தேதி 13, 14ஆம் தேதி வந்து எடுக்கிறதுனால கூடுதலா ஒரு 10-20 யூனிட் அதிகமா ஓடனா அது 502, 503 மாறினா நம்மெல்லாம் நமக்கு தெரியாமலே அதிக ரேட்டு கட்டுவோம் இபிக்கு. இது திமுக பண்ற ஒரு திட்டமிட்ட திருட்டு. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில்? சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்ந்திருக்கு. கட்டுமான பொருட்கள் 100% உயர்ந்திருக்கு. பேருந்து கட்டணம் 30% உயர்ந்திருக்கு. அரிசி கிலோக்கு 10 ரூபாய் உயர்ந்திருக்கு. பருப்பு கிலோக்கு 40 ரூபாய் உயர்ந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட கொடுமை, ஒரு விவசாயி 100 கிலோ மொக்காசோளத்தை 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் வாங்குறாரு 1700 ரூபாய் கொடுத்து. அந்த விவசாயி எப்படி வாழ்வார்? மாடு வளர்க்கிறவங்க பால் கறந்து ஆவினுக்கு 23 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மக்கள் தண்ணி கேன கூட 30 ரூபாய் 35 ரூபாய்னு கொடுத்து வாங்குறாங்க. இதுவா திராவிட மாடல்? இது தரித்திர மாடல். இங்க ஆட்சி நடக்குது, முதலமைச்சருக்கு அவரோட அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க அமைச்சர்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க எம்எல்ஏக்களுக்கு அவங்க கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க கவுன்சிலர்ஸ்க்கு அவங்க மேயர் மேலயே நம்பிக்கை இல்ல. சமீபத்துல கூட திருநெல்வேலியில ஒரு மேயர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆட்சின்னு இவங்க விளம்பரம் கொடுக்கறாங்க. இதுல இப்போ திமுக ஒரு புது திராவிட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அடுத்தவன் வீட்டு வாசல்ல செல்பி எடு, ஓனருக்கு குல்ஃபி குடு, அவன் அசந்த நேரத்துல அந்த இடத்த ஆட்டைய போடு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சேலத்துல மாடர்ன் டாக்கீஸ் முன்னாடி ஸ்டாலின் போட்டோ எடுத்தாரு. அடுத்த வாரமே அவங்க அப்பா பேர் கருணாநிதி பேர் சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்தையே திருட பார்த்தாங்க. திமுக எப்பவுமே மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க சுயநலத்துக்காகவே ஆட்சி நடத்துவாங்க, மக்களுக்காக எந்த திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம கொண்டு வந்தது எத்தனையோ திட்டங்கள், நம்ம கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்கள் முடிகிற சமயத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம திட்டங்களுக்கு அவங்க திறப்பு விழா மட்டும் நடத்திட்டு எல்லா திட்டத்திலையும் போர்டில் கருணாநிதி பேர் சொல்லி போர்டு ஏற்றிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லா போர்ட்லையும் பேர் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. போர்டு மக்கி போகும், துருப்பிடிக்கும், கீழே விழும். எங்க புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மாதிரி எங்க புரட்சி தலைவி அம்மா மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். அது காலத்துக்கும் அழியாது. அம்மா உணவகம் இந்த திமுக மூடலாம், உடைக்கலாம், ஆனா அம்மா ஏழை மக்களுக்கு பசி போக்குனாங்க, சோர் போட்டாங்கன்ற விஷயத்தை யாராலையும் மறைக்க முடியாது. அது வரலாறு. இப்படி சாதனை படிச்சவங்களுக்கு
வரலாறு இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினா அர்த்தம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளும் மட்டுமே தந்த கருணாநிதிக்கெல்லாம் இப்ப பாராட்டு விழா நடத்துறாங்க சென்னையில. கலைஞர் நூரா, நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு இடத்துக்கு கூட்டம் வர வைக்கணும்னு நினைச்சா சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம்? மக்கள் அது கலைஞர் நூறு இல்ல, கலைஞர் போறேன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நிகழ்ச்சியில கருணாநிதிய புகழ்ந்து பேசுறதுக்கு சிறப்பலைப்பாளரா கமல்ஹாசனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கமல்ஹாசன் இருக்கிற நிலைமையில கருணாநிதி வீட்டுல கக்கூஸ் கழுவுறவனை கூட புகழ்ந்துதான் பேசுவாரு. கருணாநிதிய புகழ்ந்து பேச மாட்டாரா? அன்னைக்கு அவர் போட்டுட்டு வந்த டிரெஸ் பார்த்துருக்கணுங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கருப்பு கலர் பட்டுப்பாவாடைய லுங்கி தைச்ச மாதிரியே இருந்தது. இவங்கெல்லாம் வெக்கம் இல்லாம எதுக்காக டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவி எல்லாம் உடைச்சு கோபமா கச்சி ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. கமல்ஹாசன் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அரசியல் மேடையா தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட். நான் கூட அன்னைக்கு அந்த வழியா போக வேண்டிய வேலை இருந்தது. டிராபிக்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவோமோன்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு பயந்துட்டு போனேன். அங்க போனீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிற வாசல்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு செக்யூரிட்டி தொபு தொபு தொபுன்னு ஓடி வர்றாங்க. எப்படின்னா இந்த ஹைவேஸ்ல நம்ம போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட சொல்லி செக்யூரிட்டி விசில் போட்டுக்கிட்டே ஓடி வருவான், உள்ள வாங்க சாப்பிட்டு போங்க, உள்ள வாங்க சாப்பிட்டு போங்க, உள்ள வாங்க சாப்பிட்டு போங்கன்னு. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில செக்யூரிட்டி எல்லாம் ரோட்ல வந்துட்டு இருந்த கார் எல்லாம் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. என் காரும் நிப்பாட்டினாங்க. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா கருணாநிதி உசுரோட இருக்கும் போதே கழுவி ஊத்தும், செத்ததுக்கு அப்புறம் சிறப்பா பேசுமான்னு சொல்லி பயந்து என்ன அமிச்சிட்டாங்க. இந்த டிடிஎஃப் வாசனன்னு பைக் ஓட்டுற பையன் ஒருத்தர் இருக்காரு. அந்த பையன் ஏதாவது ஊருக்கு போனா கூட அந்த பையனை பாக்குறதுக்கு ஒரு 500-1000 பேர் வராங்க, கூட்டமா வராங்க. சன்னிலியோன் வந்து கடை திறந்தா கூட 100,000 பேர் வராங்க. ஆனா கருணாநிதி கூட்டத்துக்கு, கருணாநிதி கலைஞர் நூறு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரீயா வாயா, ஃப்ரீயா வாயா, உள்ள வாயா, ஃப்ரீயா வாயான்னு கூப்பிட்டா கூட வேணா வேணா போயா, வேணா வேணா போயான்னு மக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இந்த கருணாநிதி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஒரு நிகழ்ச்சியில ஸ்டாலின் வைரமுத்துவை பார்த்திருக்கார். வைரமுத்து கிட்ட ஸ்டாலின் சொல்றார், வேண்டுகோள் வைக்கிறார், எங்க அப்பா பத்தி நீங்க கவிதை எழுதுங்க, ஒரு புத்தகத்தை வெளியிடுங்கன்னு. வைரமுத்து கருணாநிதி பத்தி பேசினா எதுகை இருக்கும், மோன இருக்கும், ஆனா உண்மை இருக்காது. நம்மளே எழுதுவோம்னு நினைச்சேன், நமக்கு தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது நம்மளே ஒரு கவிதை எழுதுவோம்னு நினைச்சேன், எழுதிட்டேன். நான் சொல்ற கரெக்டா இருக்கான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே, திருட்டுறையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே, விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே, கச்சதீவை தாரை வாத்தவரே, காவேரி நதி அடமானம் வைத்தவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைத்த கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, இணைவி இருக்க மனைவி இருக்க இணைவியை இணைத்து கொண்டவரே, சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்து கொண்டவரே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, மஞ்சள் துண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டினவரே, ஆள தெரியாதவரின் தந்தையே, போல்டாயில் போயின் தாத்தாவே, போதும் போதும் நீங்கள் பீச்சில படுத்து ஓய்வெடுங்கள், உங்கள் மகன் ஸ்டாலின் பேச்சிலேயே திமுகவை கெடுத்து ஓய்வெடுப்பார். தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் இதுவே. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? யார்கிட்ட வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க?
இதெல்லாம் பார்த்து தாங்குறாங்க பாருங்க உடன்பிறப்புகள். அவங்கள சொல்லணும். அயல் கிரகத்தில் வாங்குறவங்களை கூட நம்ம புரிஞ்சிக்க முடியும், ஆனா இந்த உடன்பிறப்புகளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த விபிஸ் ஒரு வித்தியாசமான பிறவிகள். நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 எல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். ஷோலே, பாபி, யாதோங் கி பாரத், இப்படி நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அத்தனை ஹிந்தி படமும் ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடும், கூட்ட கூட்டமாக போய் பார்ப்பாங்க. ஆனால் படம் பார்க்குறவங்க யாருக்குமே அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்கன்னு புரியாது. குத்து மதிப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே கைத்தட்டி படத்தை ரசித்து பார்ப்பாங்க. அதே நிலைமை தான் திமுக உடன்பிறப்புகளுக்கும். அவங்களுக்கு ஏதோ புரிகிறது புரிஞ்சுப்பாங்க, புரியலன்னா விட்டுடுவாங்க, கை தட்டிடுவாங்க. நீங்களே பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி திருட நான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன் உள்ள போட்டுடுவேன்னு சொன்னார். அதுக்கு திமுக காரன் கை தட்டினான். அதே செந்தில் பாலாஜிக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள போனாலும் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தமரன் சொல்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். பிஜேபி கூட திமுக கூட்டணியில இருக்கும் போது பிஜேபி ஒரு சிறந்த கட்சி, குஜராத்ல சிறந்த முதல்வரா இருக்கார் மோடின்னு பேசினாங்க, அதுக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு பிஜேபி ஒரு மதவாத கட்சி, மோடி கெட்டவர்னு சொல்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி. இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தை கண்டுபிடிச்சது கருணாநிதி. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு ஓட்டுக்காக இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுற. காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக. கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சப்போ திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு இந்த விளையாட்டு பையன் வந்து நான் நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னா திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு தடைய கொண்டு வந்ததே திமுக, அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா. தமிழ்நாட்டு இளைஞர்களும் நம்ம அம்மாவோட அரசாங்கமும் போராடி ஜல்லிக்கட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்தாங்க. இது எங்க வீர விளையாட்டு, இது எங்க பாரம்பரியம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நம்ம கொண்டு வந்த ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாம உதயநிதி உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாரு, அந்த ஜல்லிக்கட்டுல அரசியல் செய்யறாரு, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். என் மகனை நான் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு, அதுக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அனுபவமே இல்லாத அந்த மகனை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி நாளைக்கு நான் துணை முதல்வர் ஆக்க போறேன்னு சொல்றாரு, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இப்படி எதுக்காக கை தட்டுறோன்றது தெரியாமலே கருணாநிதி குடும்பத்துக்கு கை தட்டிக்கிட்டு போறவங்க தான் அப்பாவி அடிமைங்க தான் இந்த ஊபிஸ். திருக்குவளையில கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு பாய், தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பையன். அதே கருணாநிதிய மெரினால புதைக்கும் போது அவரோட தீரு பாய், அம்பானி மாதிரி அத்தனை சொத்து. ஒரு தெரு பாய் திரு பாயா மாறினது எப்படி? அதுக்கு அவர் எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்னு நீங்க எல்லாரும் யோசிக்கணும். இப்ப எல்லாம் இந்த இளைஞரணி தலைவர் உதயநிதி ஆனா உனா சேலத்துக்கு வராரு, ஈரோட்டுக்கு வராரு, கோயம்புத்தூருக்கு வராருன்னு சொல்றாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தை அவர் ஸ்ட்ராங் பண்ண போறாரு. கொங்கு மண்டலம் எங்க கோட்டை? இந்த கோட்டையில ஒரு ஓட்டை கூட திமுக காரனால போட முடியாது. அவர் சம்பந்தமே வந்து கொங்கு நாட்டில் என்ன பேசணும்னு தெரியாம இப்ப கூட நடந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல எய்ம்ஸ் செங்கல் தூக்கிட்டு வராரு. நம்ம எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுவோம்? செல்போன் இருக்கான்னு பார்த்து செல்போனை தூக்கிட்டு கிளம்புவோம். ஆனா உதயநிதி செங்கலை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஈரோட்டுக்கும் மதுரை எய்ம்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு ஈரோட்டு மக்களுக்கே புரியல. இங்கேயும் செங்கல் தூக்கிட்டு வருவாரு, எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்பாரு. நீங்க அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க பதிலுக்கு உதயநிதிய கேளுங்க.
நீங்க உதயநிதிய கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு 2G சதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதினு பதிலுக்கு நீங்க 1000 கேள்வி கேளுங்க. கேட்டாதானே உங்களுக்கு உரைக்கும். நீங்க கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். சும்மாவே அப்பாக்கும் மகனுக்கும் உதறது, நீங்கெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் கூட உதறும். இந்த உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக ரொம்ப தைரியசாரி மாதிரி எல்லாம் பேசுறாரு. மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாரு, நிதி கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, எப்ப கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்றீங்க, உங்க அப்பன் வீட்டு காசான்னு கேட்கிறாரு உதயநிதி. அவரை நான் கேட்க விரும்புற, மக்கள் வரி பணமா 1 ரூபாய் கட்டுனா அதுல 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்ப நீங்க வசூல் பண்ண எங்க வரி பணம் எங்க போச்சு? மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களை காப்பாத்துங்கன்னு என்ன கேட்டாலும் காசு இல்ல பணம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க அப்பன் வீட்டு காசா? தெரியாமதான் கேக்குற. வெள்ளம் வந்தப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க. எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்க 6000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா குடுக்கலையே. சக்கரை கார்டு வச்சிருந்தா கொடுக்க மாட்டோம், வருமான வரி கட்டினா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. மக்களை ஏமாத்துறாங்க. தெரியாமதான் கேக்குற. சொந்த வீடு வச்சு வீட்டு வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இருக்கா? உழைச்சு சம்பாதிச்சு வருமான வரி கட்டினா நிவாரணம் இல்லையா? யார ஏமாத்துறாங்க? மொத்த பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பன் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு, தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, யார் அப்பன் வீட்டு காசு? யார ஏமாத்துறாங்க? வெள்ளம் வந்து சேதமடைஞ்ச ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா 1 ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க, யார் அப்பன் வீட்டு காசு? ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, யார் அப்பன் வீட்டு காசு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. இபி பில் இஷ்டத்துக்கு ஏத்திட்டாங்க, கரண்ட்டை கட் பண்றாங்க, விலை ஏத்திட்டாங்க, வரி ஏத்திட்டாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை, யார் அப்பன் வீட்டு காசு? நாங்க எந்த பால் குடிக்கணும், எந்த பால் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? பெட்ரோல் விலை குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலை ஏத்திட்டாங்க, யார் அப்பன் வீட்டு காசு? இப்படி 4 கேள்வி நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், ஊடகங்கள் கேட்கணும். மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பேப்பர்ல வர்றதில்ல, டிவியில செய்தி வர்றதில்ல. எப்போ இந்த ஆள தெரியாத திமுக அரசாங்கத்தோட அவலங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருமோ அந்த நிமிஷமே இந்த ஆட்சி கலைஞ்சிடும். நீங்களே யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் ஆட்சி காலத்துல என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? நான் கொங்கு நாட்டு மக்களை கேட்கல, கொங்கு மக்கள் தெளிவாதான் இருக்காங்க. இந்த மேடையில நின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிற, என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? அம்மாவோட 10 வருஷம் ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியாரோட 4 ஆண்டு ஆட்சி காலத்துல உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து மிரட்டினாங்களா? தமிழ்நாட்டில் கோர்ட் வாசல்ல கொலை விழுந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டில் மத சண்டை, ஜாதி சண்டை, இன சண்டை, மொழி சண்டைன்னு வந்ததா? தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவா தானே வச்சிருந்தோம்? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட பேரை வேரோட புடுங்கணும்னு, புடுங்கி எறியணும்னு நினைக்கிற இந்த திருட்டு திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா?
அம்மா உணவகம் அமைச்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? மழை நீர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல எங்க ஆட்சி தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலேம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு, என்ன தப்பு, எங்க தப்பு, என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள்?